ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவியல் செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க, நான் அதுக்கு வந்து கருணைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம் ஒரு 30 போல் உரித்து வச்சுருக்கிறேன், ஒரு 15 பச்சை மிளகாய் பூண்டு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன், பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகளை வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். வாழைக்காயும் கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது கூடவே கருணைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இதை மட்டும் நான் வந்து தனியாக வேக வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் இதை தனியாக நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் நான் பிரித்து தனித்தனியாக வேக வைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், ரெண்டுலேயுமே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சேன், நல்லா ஒரு 30 வெங்காயம் போல் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்லா ஒரு 10-15 அளவுக்கு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் காரம். இதை வந்து குறை குறைப்பாக இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு அரை முடி வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். உரித்து வச்ச பூண்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த காய்கறிகள்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு, வேக பார்த்தே சிறிதளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி நான் தனித்தனியாக வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச இந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகள் எல்லாமே இதில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய், ஜீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
இப்போ கடைசியாக வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து தலதலன்னு இந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்தில் செய்யணும். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். காய்கறியில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். இந்த மசாலைக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக வந்து எனக்கு அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.